ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ்ல இருக்கும்போது நம்மளை மிதக்க வைக்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒவ்வொரு தடவை குதிக்கும் போதும் ஏன் கீழே போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன், இதுக்கு பேர் தான் புவியீர்ப்பு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி பூமிக்கு உங்களை மறுபடியும் இழுக்கும். சர் ஐசக் நியூட்டன் நல்ல பிரபலமான விஞ்ஞானி. 300 வருஷங்களுக்கு முன்னாடி புவியீர்ப்பை கண்டுபிடிச்சாரு. இந்த கதை எங்க ஆரம்பமாச்சுன்னா, நியூட்டன் ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்தாரு. அதை பார்த்ததும் அவருக்கு தோணி இருக்கு, ஏன் இந்த ஆப்பிள் மேல போகலன்னு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சக்தி பழத்தை கீழே விழ வச்சிருக்குன்னு. அதனால அவர் அதை புவியீர்ப்புன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மாஸ் இருக்கிற எந்த ஒரு பொருளும் மற்ற ஒவ்வொரு பாடி ஆஃப் மாஸ்லயும் கிராவிடேஷனல் புல் அல்லது ஒரு ஃபோர்ஸ செலுத்துது. பொருளோட மாச பொறுத்து தான் புல்லோட சைஸும் இருக்கு. இப்படிதான் சூரியனோட கிராவிடேஷனல் புல் மற்ற கோள்களை சுற்றி வர செய்யுது. பூமிக்கு கூட நிலாவுல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, அதனாலதான் நிலா பூமிய சுத்தி வருது. அப்புறம் வெளிப்பக்கமும் போகாம இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா? கண்ணுக்கு புலப்படாத இந்த சக்தி நாம வாழ்றதுக்கு நிறைய விஷயங்களை செய்யுது. ஊப்ஸ், இத உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கடல்லையும் சமுத்திரத்திலையும் உருவாகிற அலைகள் நிலாவுடைய ஈர்ப்பு விசையினாலதான் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1, 2, 3. அப்புறம் ஒரு பேப்பரை விட ஒரு கல்லு வேகமா தரையில ஏன் விழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம், பொருளோட மாஸ் பெருசா இருக்கும்போது அதுக்கு நிறைய புவியீர்ப்பு இருக்கும். பொருளோட மாஸ் சின்னதா இருக்கும்போது புவியீர்ப்பும் கம்மியா தான் இருக்கும். ட்ரிவியா டைம். நிலாவுடைய கிராவிடேஷனல் புல் பூமியுடைய கிராவிடேஷனல் புல்ல 6ல் 1 மடங்கு தான். பூமியில ஒருத்தருடைய எடை 67.5 கிலோ இருந்தா, நிலாவுல 11.25 கிலோ தான் அவர் இருப்பாரு. இந்த ரெண்டு இடங்கள்லயும் நீங்க எவ்வளவு தூரம் குதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. சோ அடுத்த தடவை பெரிய அலைகளும் பொருட்களும் கீழே விழறத பார்க்கும் போது அது ஏன் நடக்குதுங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த முறை இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம்.